என் அம்மாவை முழு மனசோட பாசத்தோட தான் கூப்பிட்டேன். ஆனா பாசத்துல எனக்கு ஒரு தேவை இருந்துச்சு. என்னோட ஈகோ, என்னோட ஆணவம், அகங்காரம் இருந்துச்சு. இப்படியாவது பாக்யாவை தோக்கடிக்கணும், அதுக்காக கூப்பிட்டேன். என் அம்மா என் பேச்ச கேட்டு என் பின்னாடி வந்தாங்கல்ல, என்ன நம்பி இந்த வீட்டுக்கு வந்த என் அம்மாவைத்தான் நான் என்ன பண்ண, கூண்டல நின்று சாட்சி சொல்லி ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தேன். என் அப்பா என் அம்மாவை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. வீட்டில் பாக்யலட்சுமி, பசங்கன்னு, என் ரெண்டு மருமகன்னு எல்லாருமே என் அம்மாவை தலைமையில தூக்கி மகாராணி மாதிரி கொண்டாடினாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன், இவ்வளோ நாள் அவங்க பார்க்காத கஷ்டத்தை கொடுத்து அவங்களை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தேன்.